ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ராமநாமம் ஒன்றுக்கு தான் தாரக மந்திரம்னு ஒரு சிறப்பு பெயர் உண்டு ராமநாமத்தால் மட்டுமே இந்த கடல்ல கடல்லேருந்து நம்மளை கரை சேர்க்க முடியுங்கிறதுனால இதுக்கு தாரக மந்திரம்னு பேர் எல்லா நாமங்களையும் உள்ளடக்கிய ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமத்தில் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு ஒரு வரி வரும் அதாவது ராமநாமத்தை ஜபிப்பதாலேயே கடவுளோட ஆயிரம் நாமங்களை ஜபிக்கிறதோட புண்ணியம் கிடைக்கிறது அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட இந்த உண்மையை விளக்கி சொல்லியிருக்கார் ராமநாமம் ராமனை விட சிறந்தது இந்த காரணத்தினால்தான் ராமபக்த ஹனுமான் ராமன் வைகுண்டம் போனதுக்கப்புறம் கூட இங்கேயே தொடர்ந்து பூவுலகில் தங்கி அவரோட நாமத்தை பாடிட்டு இங்கேயே இருக்கார் ராமநாமத்தோட மகிமையை விளக்கிற மாதிரி ஒரு அழகான கதை காசியில் ஒரு பெரிய வியாபாரி வாழ்ந்துட்டு இருந்தார் பெரும் செல்வந்தரான அந்த வியாபாரிக்கு திடீர்னு குஷ்ட நோய் வந்துடுது அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டார் என்கிட்ட ஏராளமாக பணம் இருக்குது ஆனால் ஆரோக்கியம் போயிடுத்தேன்னு ரொம்ப புலம்ப ஆரம்பித்தார் ஒரு நாள் மனைவி மக்கள் சுற்றத்தார்னு எல்லாரையும் கூப்பிட்டார் நான் இனிமேல் உயிரோடு இருக்க விரும்பலை என்னால் உங்களுக்கும் கஷ்டம் அதனால் என்ன அழிச்சுட்டு போய் கங்கையில் போட்டுடுங்கோன்னார் உறவினர்களும் மற்றவர்களும் இதுக்கு ஒத்துக்கலை ஆனால் அவரோட வற்புறுத்துல தாங்க முடியாமல் வேற வழி இல்லாமல் அதுக்கு இணங்கினான் செல்வந்தரை தூக்கிட்டு போய் அவர் தலையிலையும் கால்கள்லேயும் காலி பானைகளை கட்டி கங்கையில் மிதக்க விடுறதுக்கு தயாராயிட்டா அந்த நேரத்தில் கபீர்தாசரோட சிஷ்யரான பத்மநாபர் அங்கே வந்தார் எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சின்றார் இது என்ன அக்கிரமோ புல் பூண்டு மரம் மிருகம்னு எத்தனையோ பிறவிகள் எடுத்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு இந்த மனுஷ பிறவியே கிடைக்கிறது அப்படி கிடைச்ச இந்த மனுஷ பிறவியை தற்கொலை பண்ணிட்டு வீணாக்கலாமா அப்படின்னு நல்ல புத்தி சொன்னார் அந்த செல்வந்தர் ஐயா இந்த வியாதியோட கொடுமையை என்னால் தாங்கவே முடியல நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டேன் எந்த பலனும் இல்லை அதனால தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன்னார் நடந்ததையெல்லாம் விட்டுடுங்கோ இப்போ நீங்கள் ராம ராம ராமன்னு மூணு தடவை சொல்லுங்க பகவானோட அருளால உங்க நோய் குணமாயிடும் ஆத்மார்த்தமா தெய்வமே நீ தான் இந்த நோயை தீர்த்து பழையபடி மகிழ்ச்சியில் ஆழ்த்தணுன்ற எண்ணத்தோட சொல்லுங்க அப்படின்னார் பத்மநாபர் அதன்படியே செல்வந்தரும் சுத்தி வாழும் ராமநாமத்தை சொல்ல அவரோட நோய் நீங்கிடுத்து பத்மநாபரோட திருவடிகளில் விழுந்து வணங்கினார் செல்வந்தர் தகவல் அறிந்து பத்மநாபரை கூப்பிட்ட கபீர்தாசர் வியாதி நீங்கணும்னா ராமநாமத்தை ஆத்மார்த்தமாக ஒரே ஒரு தடவை சொன்னாலே போதுமே நீயே மூணு தடவை சொல்ல சொன்னேன்னு கேட்டார் குருநாதா தங்கள் திருவடிகளை பணியாத அந்த செல்வந்தரோட குறை தீர்றதுக்கு ஒரு முறையும் அவரோட நோயும் பிறவியும் நீங்கிறதுக்கு ஒரு முறையும் சுற்றி இருந்த மக்கள் நல்ல வழியில் நடக்கிறதுக்கு ஒரு முறையும் மூணு தடவை ராமநாமத்தை சொல்ல சொன்னேன்னார் தன்னோட சிஷியனை வாழ்த்தினார் கபீர்தாசர் இப்போ இருக்கிற நிலைமையில தெய்வத்தை தவிர நமக்கு வேற துணையே இல்லை அவாவாலோட இஷ்ட தெய்வத்தோட நாமாவை ஆத்மார்த்தமாக சொல்லுவோம் தீர்க்க வேண்டுவோம் படுத்தர நோய் பறந்து போயிடும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர